வணக்கம் வந்தனம் என் நமுஷ்கார் ஸோ வெல்கம் டு ndtalks. இன்றைக்கு நம்ம ndtalksில் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னென்னோ அதில் இருக்கக்கூடிய 12 கேரக்டரிஸ்டிக்கை பற்றி பார்க்க போகிறோங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த 12 விஷயமும் ஒருத்தங்கிட்ட இருந்ததுன்னு வச்சுங்களேன், அவனை வாழ்க்கையில் அடிச்சிக்கவே முடியாதுங்க. அவன் வந்து எல்லா ஆட்களுமே வந்து அப்படியே அவங்ககிட்ட அப்படி மயங்கி போய் நின்றுருவாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் கொண்ட ஒரு ஆளாக இருப்பாங்க. இதுதான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்ட்டு. இந்த 12 நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரேன். இந்த 12 உங்களுக்கு எத்தனை பொருந்தி வருதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பொருந்தாதது நம்ம எப்படி முன்னேற்றுறது அப்படிங்கிறது வந்து நம்ம அப்படியே அழகாக அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம். ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான டாபிக். சரி, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன? முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இமோஷன்னா என்ன? உணர்வுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. உணர்வுகளை கையாளக்கூடிய தன்மை, உணர்வுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ளக்கூடிய தன்மை, உணர்வுகளை சரியான அளவில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு தன்மை, இந்த அறிவு இருக்கக்கூடியவங்க இமோஷனல் இன்டெலிஜென்ஸில் வந்து உயர்ந்த ஒரு நிலையில் இருக்காங்கன்னு அர்த்தம். தன்னுடைய உணர்வுகள், தான் யார் அப்படிங்கிறத அவங்களால நல்லா புரிஞ்சுக்க முடியும். தனக்கு என்ன உணர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். தன்னுடைய உணர்வுகளை கரெக்டாக வெளிக்காட்ட முடியும். பிறருடைய உணர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் அவர்களால் படிச்சுக்க முடியும். அதாவது சொற்கள் மூலமாக ஆனாலும் சரி, வேர்பல் அண்ட் நான் வேர்பல் கீழே பார்ப்போம். எந்த விதமான கம்யூனிகேஷனாக இருந்தாலும் இவங்களால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஈஸியாக வளைஞ்சு நினைஞ்சு அப்படி நடந்துட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்மளால் கொஞ்சம் நேரம் கூட முண்டிகிட்டெல்லாம் நிற்கவே முடியாது. இப்போ இவங்க கூட இருந்தாலே நம்மளுக்கு நல்லா இருக்கியா அப்படிங்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக் அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்கள பற்றி நம்மளால் ஒரு நாளும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஆனால் நம்மளை பற்றி அவங்க ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதாங்க இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ அவரவர்னுடைய தனிப்பட்ட அந்த உணர்வுகளை கையாளக்கூடிய அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு சக்தி, அந்த ஒரு அறிவு அவர்கள்கிட்ட உயர்ந்தோங்கி இருக்கும். கீழே வந்து ஒரு 12 பாயிண்ட் பார்க்க போகிறோம். கேரக்டரிஸ்டிக் ட்ரெய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உண்டான இந்த 12 குணாதிசயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஒரு குணாதிசயமும் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸில் நம்ம எந்த லெவல், எவ்வளோ லெவல் மேலே போகிறோம். ஸோ மேக்ஸிமம் இந்த 12 மேக்ஸிமம் இருக்குதுன்னா உங்களுக்கே தெரியும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அப்படி உங்கள் மேலே பயங்கர அட்ராக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா அப்படியே பார்த்துட்டே வருவோம். எத்தனை உங்களுக்கு பொருந்தி வருதுன்னு கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஒன், செல்ஃப் அவேர்னஸ். நான் யார் அப்படிங்கிறது வந்து என்ன எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய உணர்வுகளாகட்டும், என்னுடைய உடல் அளவில் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் என்னுடைய உடல் அதற்கு எந்த மாதிரி மாறுதல் ஏற்படுத்தி கொடுக்கும், என்னுடைய உடல் எந்த நேரத்தில் எப்படி நடக்கும் அது அவர்களுக்கு நல்லா தெரியும். தன்னுடைய குணாதிசயங்கள் எந்த இடத்துலேருந்து எப்படி நடந்தால் என்ன மாதிரி மாறுதல்கள் வரும் அவர்களுக்கு நல்லா தெரியும். ஸோ தன்னை வந்து யார் என்ன அப்படிங்கிறத நல்லபடியாக உணர்ந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள். அங்கே போனால் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே போகிறத அவாய்ட் பண்ணிக்குவாங்க. பிகாஸ் அங்கே போனால் தனக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறது வந்து அவர்களுக்கு நல்லாவே தெரியும். தனக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் எல்லாம் என்னென்ன, தனக்கு இருக்கக்கூடிய வீக்னஸ் என்னென்ன, தனக்கு இருக்கக்கூடிய அந்த லிமிட்டேஷன்ஸ், இதுக்கு மேலே என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு லெவல் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஆமாம், என்னுடைய லெவல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே முன்னேறி போகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட இருக்கும். அந்த வீக்னஸை எப்படி ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறதுன்னு சொல்லி தொடர்ந்து அந்த யோசனையிலேயே அவர்கள் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. தனக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரென்த், அந்த பலத்தை உபயோகப்படுத்தி தன்னுடைய பேர் புகழ் வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவது அப்படிங்கிறதுக்குண்டான தொடர்ந்து முயற்சிகளை அவங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ செல்ஃப் அவேர்னஸ், தன்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க தானே உண்மையாலுமே இந்த வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு இருக்க முடியும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, அவர்களுடைய மனம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் அதில் அப்படியே வாடி வதங்கிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. டக்குன்னு அப்படி, ஓ இதனால தான் வந்ததா அப்படின்ற ஒரு ரீசன், ஓ இதனால தான் இதனால், ஓகே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனி அதை திருத்திக்கிறேன் அப்படி டப்புனதுலேருந்து வெளியே வந்துருவாங்க. இவங்க அந்த அப்படியே க்ளூமி அப்படி அதெல்லாம் உட்காந்துட்டு ஐயோ இப்படி ஆச்சு இப்படி ஆச்சு அந்த வேலை இவங்களுக்கு நடக்கவே நடக்காது. இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் ஒன், ஆத்தென்டிசிட்டி. இவங்க வந்து யாருக்கும் ஜால்ரா தட்ட மாட்டாங்க. அந்த வேலை இவங்கள்ட்ட நடக்கவே நடக்காது. தாஜா பண்ணுனா தான், ஜால்ரா தட்டினா தான், குழஞ்சு குழஞ்சி பேசுனா தான், ஒருத்தரை பாராட்டி அப்படியே பூசி மொழிகி இதெல்லாம் பண்ணுனா தான் ஒரு வேலை நடக்கும்னா அப்படி ஒரு வேலையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்களாக இவங்க இருப்பாங்க. பிடிக்கலன்னா பிடிக்கல, தப்புனா தப்பு, பட்டுன்னு மூஞ்சிக்கு நேராக பேசக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. நான் சொல்கிறது பக்குவமாக சொல்லுவாங்கன்னு பாருங்களேன். பட் இந்த தாஜா பண்ணுற வேலை அப்படிங்கிறது உங்ககிட்ட நடக்காது. அப்படியே நேரடியாக மூஞ்சிக்கு முன்னாடி பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. தான் செஞ்ச காரியத்திற்கு தானே பொறுப்பாளிங்கிறது ஒத்துக்குவாங்க. இதை விட என்னங்க பெரிய ஒரு விஷயமா இருப்பது, ஆமையா நான் தான் செஞ்சேன் பெண்ணை, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். அவங்களுடைய இந்த இன்னர் பவர், நமக்குன்னு உள்ள நமக்குன்னு தனித்துவம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை நன்கு உணர்ந்தவர்களாக இவர்கள் எப்பவுமே இருப்பாங்க. இவங்க வெளிக்காட்டக்கூடிய உணர்வுகள் இருக்கு பாருங்க, ஜென்யூனான கேரக்டர், அந்த அந்த உள்ளொன்று வச்சு புறமானு பேசுகிறேன் அந்தெல்லாம் இருக்காது. மனசில் என்ன இருக்கோ அது அப்படியே வெளியே வரும். அதே போல் அடுத்தவங்க வந்து ஜென்யூனாக இருக்காங்கனாலும் இவங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் அந்த ஆத்தென்டிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. மூணாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெகுலேஷன். எந்த நேரத்தில் எந்த உணர்வுகளை வெளிப்படுத்தணுமோ அந்த நேரத்தில் அந்த உணர்வுகள் மட்டும்தான் அவர்கள்ட்டேருந்து வெளியே வரும்.
உள்ள அப்படியே கோவத்தில் அப்படியே இருக்கலாமா இருக்கும். அந்த அட்ஜஸ்டபிள் கேரக்டர் முன்னாடி பாயிண்ட் என்ன பார்த்தோம், உள்ளே நேருக்கோ வெளியே தான் வரும்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட, இப்போ இந்த மூணாவது பாயிண்ட் வரும்போது இருந்தாலும் கூட அந்த பக்குவ நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்தது பார்த்தீங்களா. உள்ளே ஏதோ ஒரு டென்ஷன் அவங்களுக்கு இருக்கலாம், இப்போது ஆஃபீஸ் டென்ஷன், வீட்டில் இருக்க டென்ஷன், ஆஃபீஸில் காமிக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஆஃபீஸில் டென்ஷன் இருக்கும், அதை அப்படியே விட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் குழந்தை அப்பான்னு கூப்பிடுவோம், வீட்டுக்காரம்மா என்னங்கன்னு கூப்பிடுவாங்க, கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணிடுவாங்க, அதை கொண்டு வந்து இங்கே காமிச்சிட்ருக்க மாட்டாங்க. ஸோ எந்த நேரத்தில் எந்த உணர்வுகளை வெளிக்காட்டணும், எந்த இடத்துல வெளிக்காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நல்லாவே வந்து அவர்களுக்கு தெரியும். ஏன்னா தனக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்குன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு காரணத்தினால, தன்னுடைய உணர்வுகள் அவர்களுக்கு வந்து நல்லபடியாக கையாள தெரிஞ்ச ஒரு காரணத்தினால சரியாக அந்த இமோஷன்ஸை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். நாலாவது விஷயம், இஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், பக்கவான கம்யூனிகேட்டர்ஸுங்க. வேர்பல் அண்ட் நான் வேர்பல் ரெண்டு கம்யூனிகேஷன் இருக்கா, வாய் விட்டு பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள், சைகைகள்னால் பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள். நம்ம சைகைகள்னால் என்ன பேசுவோம், இப்படிமோ யாராவது ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது வாட்சை பார்ப்போம், எப்பையா நிறுத்த போகிற எப்படின்னா போர் அடிக்குது, கையை கட்டினான்னு வச்சுங்க, நீ பேசுறது நான் பேச நீ அங்கே கேட்க போகிறனா, அந்த மாதிரி இதெல்லாம் நான் வேர்பல் கம்யூனிகேஷன்ஸ். வேர்பல்ங்கிறது ஆப்வியஸ்லி வாய் விட்டு பேசக்கூடியது, வாய் விட்டு பேசக்கூடியது கூட நம்ம வந்து தெரிஞ்சிடலாங்க. அதுலேயும் பார்த்தோம்னா உள்ளன்னு வச்சு புறமன்னு பேசுகிற ஆட்கள் உண்டு. ஆனால் இந்த நான் வேர்பல் கண்டுபிடிக்கிறதுங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான திறமையே. இந்த மாதிரி இமோஷனல் இன்டெலிஜென்ஸில் மேல்நிலையில் உள்ள ஆட்களுக்கு ரெண்டையுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு காரணத்தினால ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆள் இவங்ககிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க என்ன சொன்னாலுமே அதை உணர்ந்துக்கிட்டு அவங்களுக்கே தெரியாமல், ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கே தெரியாமல் இவங்கள அழகாக ஷேப் பண்ணி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இவங்களால் மாற முடியும். பரவாயில்லையா, நான் டென்ஷனாக இருந்தேன் இன்னமும் நினச்சிட்டு இருந்தேன், இவங்க கூட கொஞ்சம் பேசினாலே நல்லா இருக்கியா, ஏன் அவங்க என்ன மனோநிலையில் இருக்காங்கங்கிறது இவங்க தான் புரிஞ்சுக்கிட்டாங்களே, அதுக்கேற்ற மாதிரி இவங்க நடந்துக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இவங்கனால கரெக்டாக அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியும். இந்த இந்த அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணக்கூடிய அந்த ஒரு திறமை இவர்களுக்கு அது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அஞ்சாவது, எம்பத்தி. எம்பத்தின்னு என்ன, புட்டிங் யுவர் செல்ஃப் இன் டு அதர் ஷூஸ் அப்படின்னா அடுத்தவர்களுடைய நிலையில் தன்னை கொண்டு போய் பொருத்தி பார்க்கக்கூடிய அந்த ஒரு குணம். கஷ்டப்படுறான், ஆமாம் கஷ்டப்படுறான், அதனால என்ன, இவங்கனால் அதெல்லாம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவன் எப்படி கஷ்டப்படுறான், கஷ்டப்படும் போது அவனுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு தன்னை அந்த இடத்துல பொருத்தி பார்க்கும்பொழுது ஒருத்தன் உதவின்னு கேட்கறதுக்கு முன்னாடி இவங்க குடுக்குடுன்னு ஓடிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு மனோநிலை அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு இருக்கும். யாராவது உதவி செய்ய வரல அப்படின்னு சொன்னால் இவங்க தான் முதலாளாக அங்கே போய் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ பயங்கர ஸ்ட்ராங்கான ஆட்கள். ஆனால் இந்த மாதிரி ஆட்கள்னால பிறருக்கு ஒரு காலத்துலேயும் துன்பமே வராது, நிம்மதியான நல்ல ஒரு ஆட்களாக இருப்பாங்க. ஏன், அவன் கஷ்டப்படுற மாதிரி தான் நானும் கஷ்டப்படுவேன், அப்போ அந்த கஷ்டத்தை அவனுக்கு கொடுக்கக்கூடாதுல்ல, அந்த மாதிரி எண்ணக்கூடிய ஆட்களாக இவர்கள் இருப்பார்கள். ஆறாவது, செல்ஃப் மோட்டிவேஷன். ஸோ நம்மளை நம்மளே ஊக்கப்படுத்திக்கல அப்படின்னு சொன்னால் வெளியே யாருங்க நம்மளை ஊக்கப்படுத்த முடியும், சூப்பரா சூப்பர் வெரி குட். இந்த தன்மை இவர்கள்ட்ட இருக்கும். ஒரு ஒரு பிரச்சனை, ஒரு இல்லை பிரச்சனையெல்லாம் விட்டுருவோம், நல்ல ஒன்று சாதிச்சிட்டோம், நம்மளை பார்த்த நாலு பேத்துக்கு ஏதோ என்ன தான் நம்ம நல்லபடியாக இருந்தாலும் நாலு பேத்துக்கு நம்மளை பிடிக்காமல் இருக்கிறதுங்கிறது நேச்சுரல் தான். அப்படி இருந்தாலும் கூட, அந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட இவங்க தான் எதையும் கண்டுக்காத ஆளுகளாச்சே, தன்னைத்தனையே மோட்டிவேட் பண்ணிட்டு சூப்பர் சூப்பர் ஓடு ஓடு இன்னும் சூப்பராக பண்ணு அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. இவங்க ஒரு காலத்துலேயும் கீழே வரவே மாட்டாங்க, பயங்கர ஒரு சார்மிங்கான ஒரு சூப்பரான ஒரு ஆளாக இருப்பாங்க. காரணம் என்ன, சூப்பராக நல்லா பண்ணியிருக்கடா, இன்னும் இன்னும் இது இது சின்ன லேக் ஆகிட்டடா, இது அடுத்த தடவை கரெக்ட் பண்ணு, தனக்கு தானே மோட்டிவேஷனு. அதே போல் அடுத்த தடவை அதை கரெக்ட் பண்ணிவிட்டு மேலே 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 போயிட்டே இருப்பாங்க. இந்த பாஸ்க்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்கள் தான் பிடிக்கும். ஏன், அவன் தப்பை தான் தானே திருத்திக்கிறானே, இன்னொருத்தன் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதனால் பயங்கரமான ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டர்ஸாக இருப்பாங்க. எந்த ஒரு டிலேவும் இவங்ககிட்ட இருக்கவே இருக்காது, குட்டுத்தா அப்படி இந்த எள்ளுனா என்னையா வந்து நிற்கிறேன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்களாக இவர்கள் இருப்பார்கள். ஏழாவது, நல்ல அசர்ட்டிவ்னஸ், அதாவது உறுதித்தன்மை, தான் எடுத்த காரியத்தில் ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு தன்மை வந்து அவர்கள்ட்ட இருக்கும். எடுத்த முடிவு முடிவு எடுத்த மாதிரி இருக்கும், அதில் ஒரு மாறுதல்களும் வந்து அவர்கள்ட்ட வரவே வராது என்றைக்குமே. இந்த மாதிரி ஒரு தன்மை படைத்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அந்த பீப்புள் ப்ளீஸிங் அதெல்லாம் முடியாது, நான் உன்னை தாஜா பண்ணி எனக்கு என்ன ஆக போகுது, நீ என்னை நல்லவன்னு பாராட்டி எனக்கு என்ன ஆக போகுது, அந்த வேலையை அவர்கள்ட்ட ஆகவே போகுது. உறுதித்தன்மை, ஒரு இடத்துல டயர்ட் ஆனாலும் சரி, ஒரு மாதிரி இவங்களே சைக்கலாஜிக்கலாக டவுன் ஆனாலும் சரி, வேலையை முடிக்கிற அந்த வாக்கு கொடுத்துட பார்த்திங்களா மாறவே மாட்டேன், அந்த ஒரு தன்மை வந்து படைத்தவர்களாக இவர்கள் என்றைக்குமே இருப்பாங்க. அடுத்து அந்த பவுண்ட்ரிஸ் வந்து இருக்கு பார்த்திங்களா, உனக்குன்னு ஒரு லெவல் இருக்குது, எனக்குன்னு ஒரு லெவல் இருக்குது, அந்த லெவலையும் நான் தாண்ட மாட்டேன். ஸோ என்னுடைய பவுண்டரிக்குள்ளே நான் உன்னையே வரவும் விட மாட்டேன், அந்த அளவுக்கு உறுதியான ஆட்களாக இருப்பார்கள். ஸோ இவங்ககிட்ட வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியமே இல்லை, அவங்களே நம்மளுக்கு ஒரு தடவை ஓட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் வந்து இவர்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். எட்டாவது, ஓப்பன் மைண்டட்னஸ். இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா,
அதான் உள்ளொன்று வச்சு புறமணு பேசுகிற குணம் இவர்கள்ட்ட இல்லையே, மனசுலேன்னு இருக்கோ அதை சொல்லிடுவாங்க. பட் அதுக்கான எல்லா சீக்ரெட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆட்கள் கிட்டே இருக்கும் பொழுது நம்மனால் நம்மகிட்ட எந்த சீக்ரெட்டையும் காப்பாற்றிக்க முடியாது. ஏன், அங்கே சொன்னால் தனக்கு எந்த வகையிலையுமே பாதிப்பு வராதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். சொல்லக்கூடிய விஷயத்தினால அவர்கள் நம்மளை எந்த வகையிலையும் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள்ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ மனம் விட்டு இந்த மாதிரி ஆட்கள் கூட ஈஸியாக பேசிடலாம். அப்போது எந்த லெவலில் பேசினாலும் சரி, அதாவது நமக்குன்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும் தெரியுங்களா, அது வந்து அது ஒரு அது டேய் என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும் தெரியுங்களா, இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட அதை கூட சொல்லலாங்க. ஜாலியாக பேசிடுவாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. என்னங்க இதெல்லாம் பேசினா கூட தப்பெல்லாம் நினைக்கணும், எதுங்க தப்பாக நினைக்கணும், இதில் என்னங்க இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஆட்கள் பயங்கர ஓப்பன் மைண்டடுங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களாக இவர்கள் இருப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த தைரியமாக அவர்கள்ட்ட பேச முடியும். ஸோ இவங்களும் வந்து அந்த ப்ராக்டிக்கலான ஒரு ஆட்களாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆட்களாக இவர்கள் இருப்பார்கள். ஒன்பதாவது பார்த்திங்கன்னா கியூரியாசிட்டி. ஸோ இவங்கனால் எதையும் ஒன்றையும் கற்றுக்காமல் இருக்கவே முடியாது, தொடர்ந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். ஓ அது என்ன, அது என்ன நல்லா இருக்குது, அது இது இது என்ன நல்லா இருக்குது, அது என்ன நல்லா இருக்குது, எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருக்கணும். கியூரியஸ் அந்த குறு 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 குறுன்னு இருக்கிற ஒரு தன்மை இருக்கும் தெரியுமா, இது இவர்கள்ட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா உட்காந்து டேபிளில் உட்காந்து நல்லா வேலை செஞ்சுட்ருப்பாங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு சமையல் வீடியோ பார்ப்பான், ஏ இது நல்லா இருக்கே இது எப்படி, இதை செஞ்சு பார்க்கணுமே, இல்லை அது சாப்பிட்டு பார்க்கணுமே, கியூரியாசிட்டி, அது எப்படி நடக்குது, இது எப்படி நடக்குது, இது எனக்கு தெரியாமல் அது எப்படி இருக்கிறது, இந்த ஒரு கியூரியாசிட்டி அவங்க வாழ்க்கையில் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இதனாலேயே இவங்க ஒரு விறுவிறுன்னு ஆள், இந்த மாதிரி ஆட்கள் கூட இருக்கிறது நல்லா இருக்கும் தெரியுமா, இவங்களுக்கும் இவங்களோட லைஃப் போர் அடிக்காது, இவங்க கூட இருக்கிறது ஆட்களுக்கும் இவங்களோட இவங்களை இவங்க கூட இருக்கிறது போர் அடிக்கவே அடிக்காது. பத்தாவது பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி. இது தனக்குத்தானே ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று தான், அதுனா அது நம்மளை பொறுத்து போயிடும், பிறர் கூட அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒரு ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு நம்ம போய் சிக்கிறோன்னு வச்சுங்களேன், இப்போ இந்த மாதிரி பயங்கர இமோஷனல் இன்டெலிஜென்ஸில் ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ஆள் நம்ம கூட இருக்காங்க, நம்ம நினச்சிக்கோம் ஐயோ இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற, நம்மளுனாலும் பரவாயில்லையே இவங்க என்ன இடியா பரவாயில்ல இதில் போய் என்ன இருக்குது அப்படி டவுன் டு அர்த்த மாறிடுவாங்க. என்னையா எந்த சுச்சுவேஷனில் போட்டாலும் நீ சமாளிச்சிடுறியா, என்ன என்னையா இருக்கே அதில் போய் என்ன, அந்த ஓப்பன் மைண்டட்னஸ் பார்த்து பார்த்திங்களா அது இங்கே பயங்கரமாக வேலை செய்யும். எப்பேற்பட்ட இடத்துலையும் ஃப்ளெக்சிபிளாகிடுவாங்க. ஒரு ஒரு புதுசாக ஒரு ஆள் வராயா இவங்க கூட நம்ம முறைச்சிக்கிட்டே இருக்கணும்னு ஒரு பத்து பேர் பிளான் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஃப்ளெக்சிபிளான ஒரு பர்சன் வர்றான்னா இந்த பத்து பேர்த்தையும் தூக்கி இவன் தின்றுவான். இந்த பத்து பேர் நினச்ச பார்த்தா இங்கே பழிக்கவே ஒழிக்காது. ஏன், இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸால் இவங்க கூட மிங்கிள் ஆகிற மாதிரி ஃப்ளெக்சிபிள் ஆகிற மாதிரி ஆக்கி கடைசியில் இவங்களை எல்லாத்தையும் இந்த ஒரு ஆளுக்கு அடிமை பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து இவர்களுக்கு என்றைக்குமே உண்டு. பதினோராவது ஆப்டிமிசம். எந்த ஒரு விஷயத்துலையும் நெகட்டிவிட்டியே பார்க்க மாட்டாங்க, அந்த இன்யன் மாதிரி தான் முழு கருப்பில் அது அந்த வெள்ளைப்புள்ளி இருக்குவார், அதை பாரியா, பெரிய வெள்ளைப்புள்ளியில் ஒரு கருப்பு இருக்கா, அதை விடியா, அந்த வெள்ளை அத்தைச்சூர் இருக்கியா, அதை பாரியா, அந்த மாதிரி ஒரு எப்பேற்பட்ட விஷயம் சொன்னீங்கனாலும் அதில் நன்மை என்ன இருக்கோ அதை மட்டும் பார்க்கக்கூடிய ஆட்கள் இவங்க தாங்க. வாழ்க்கையை வந்து எப்பவுமே பாசிட்டிவாக பார்த்துட்டே இருப்பாங்க, இவங்க தோக்கவே மாட்டாங்க, அதுதான் இவங்களுடைய பெரிய ஒரு தோல்வி வந்தாலுமே ஓ இது ஒரு பாடமாக எனக்கு நான் கற்றுக்கிட்டேன்ல, இந்த பாடத்தை நான் பயன்படுத்திருக்கேன், இப்படி பார்ப்பாங்க உண்மையாலுமே. ஸோ இந்த ஆப்டிமிசம் அப்படிங்கிறது இவங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். அடுத்தது பன்னெண்டாவது கடைசியமாக பார்த்திங்கன்னா ரெசிலியன்ஸ். வாழ்க்கையில் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் அடி உழுகும், எவ்வளோ பக்கவாக பிளான் பண்ணாலும் ஏதோ ஒரு சின்ன தப்பு அப்படிங்கிறது வரும், வர்றது பிரச்சனை இல்லை, அந்த வந்த பிரச்சனையை நம்ம எப்படி கையாளுறோம் அதுக்கப்புறம் என்ன ஆகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் அடிப்பட்டு கீழே விழுந்தாலும் சரி டக்குன்னு இவங்க மேலே வந்துருச்சுருவாங்க, இவங்க அந்த கீழே படுத்து இவங்களை மாதிரிலாம் அமுத்தவே முடியாது, நம்ம இன்னொருத்தனால இவங்களை அமுத்தவே முடியாது. ஏன், இவங்க தான் பிரச்சனையை பிரச்சனையாகவே பார்க்குறதே இல்லையே, அதை பாடமாக பார்க்குற ஆளுகளாச்சு. அப்போது அதை வச்சு அந்த அனுபவத்தை வச்சு படப்படப்படம்னு மேலே வந்து அந்த பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு மேலே வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போது அடிபட்டு கீழ் விழுந்து திருப்பி வளர்றாங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக வளருவாங்க. இந்த டிராகன் பால்ஜி படம் பார்க்குறீங்கன்னு இந்த சையன்ஸ்னு ஒரு கேரக்டர் இருக்கும், அவங்க பயங்கரமாக அட்டி வாங்கி தோண்டு போயிட்டு திருப்பியும் ஹீலாகி வெளியே வரும்போது பயங்கர பவர்ஃபுல்லாக வெளியே வரும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் வச்சுங்களேன். ஸோ டிராகன் பால் ஃபேன்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியும். பட் எனிவே அடிபட்டு கீழே இருந்தாலும் மடார்னு இப்படி மேலே எழுந்திரிச்சிருவாங்க, அந்த ஒரு தன்மைகள் இவர்கள்ட்ட உண்டு. இதுதாங்க இந்த 12 கேரக்டரிஸ்டிக்ஸ் இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்கிட்ட இருக்கக்கூடியது. இந்த 12 இருந்தது அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் நம்ம ஈஸியாக மூவ் பண்ணிடலாம், வெற்றியும் பெற்றலாம். இந்த 12 எத்தனை உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே சொல்லுங்கள், தெரிந்து கொள்ளலாம். ஸோ நாளைக்கு வேறு இந்த இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்தீர்கள், நான் உங்கள் இடத்துல தண்டப்பானி, பாபே.